கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது எதிரித்தன்மை நீங்க என்ன செய்யலாம். ராம ராவண யுத்தத்தில் ராமபிரான் ஒரு மிகப்பெரிய தந்திரம் ஒன்றை செய்தார். ராம ராவண யுத்தம் உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு வேளையில் இராட்சசர்களின் தாக்குதல் அதிகமாகவே ராமர் தரப்பில் போராடிய வானரப் படைகள் களைப்பையும் சோர்வையும் அடைந்தன. உடனே ராமபிரான் ஒரு தந்திரம் செய்தார். தனது தெய்வீக சக்தியால் வானரங்கள் அனைத்தையும் ராமன் போலவே தோன்றும்படி செய்துவிட்டார். அதேபோல இராட்சசர் அனைவரையும் ராமன் போலவே தோன்றும்படியும் செய்துவிட்டார். அதாவது ஒரு வானரம் இன்னொரு வானரத்தை பார்க்கையில் அதற்கு ராமபிரான் போலவே தோன்றும். அதனால் என்ன செய்யும், ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று அன்போடு கட்டித்தழுவி உற்சாகம் பெருக்கிக் கொண்டன. களைப்பும் சோர்வும் நீங்கியது. இதற்கு நேர் மாறாக இராட்சசர் படையில் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு உயிர் விட்டனர். ஏனெனில் எதிர்த்தார்போல் இருப்பவர் நிஜ ராமனே என்று அவை ஒவ்வொன்றும் மற்றொன்றை அடிக்கத் துவங்கிவிட்டன. இந்த கதை மூலம் நாமும் எல்லா இடங்களிலும் வானரப்படைகள் கண்டதைப் போல ராமனை காண வேண்டும். அப்படி எல்லா இடங்களிலும் இறைவனை காணும் பக்குவம் வந்துவிட்டால் எதிரித்தன்மை நீங்கி நம் மனதில் எப்பொழுதும் அன்பு வெள்ளம் பாயத் துவங்கும். எல்லா உயிரிலும் எல்லா ஜடப்பொருளிலும் இறைவன் இருக்கின்றான். அதை உணர்ந்து நாமும் செயல்படுவோம். நன்றி. மீண்டும் இதுபோன்ற பதிவுகளில் சந்திப்போம். வணக்கம்.